தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு ஒன்றில் உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் அவர்கள் சில விவகாரங்களில் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். குற்றவாளிகள் அரசியலுக்குள் நுழைந்து அவர்களே கொள்கை உருவாக்குபவர்களாக மாறுவது துரதிருஷ்டவசமானது என்று தெரிவித்திருக்கிறார். குற்றப்பின்னணி கொண்டவர்களை கட்சிகளில் சேர்க்காமல் இருந்தால் மட்டுமே அரசியலை தூய்மைப்படுத்த முடியும் என்றும் நீதிபதி கிருபாகரன் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் குற்றவாளிகள் எம்எல்ஏ எம்பிக்கள் ஆவதை தடுக்கும் வகையில் அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒன்றையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். மதன், நீங்க தொடரலாம். வழக்கை பார்க்கும்போது புதுச்சேரியை சேர்ந்த ஜனா என்பவர் குண்ட சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இவர் மீது போடப்பட்ட அந்த குண்ட சட்டத்தை எதிர்த்து அவருடைய மனைவி ஜமுனா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்புணர்வு மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவானது இன்று நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் வேலுமணி அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நீதிபதிகள் பல கருத்துக்களை பல அதிருப்தி தெரிவித்தார்கள். அதாவது அரசியல் பின்புலத்துடன் குற்றவாளிகள் பலர் புதுச்சேரியில் உலா வருவதாக தெரிவித்தார்கள். மேலும் அரசியலுக்குள் நுழைவதன் மூலம் குற்றவாளிகள் கொள்கைகளை உருவாக்குபவர்களாக மாறுவது துரதிருஷ்டவசமானது என்றும் இன்று ஒரு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வேதனை தெரிவித்துள்ளது. மேலும் குற்றவாளிகளுக்கு கட்சியில் இடமளிப்பது, அவர்களை தேர்தலில் போட்டியிட அனுமதிப்பது போன்றவற்றை அந்தந்த கட்சியின் தலைவர்கள் தவிர்த்தால் மட்டுமே தமிழகத்தில் அரசியலை தூய்மைப்படுத்த முடியும் என்றும் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் குற்றவாளிகள் அரசியலுக்குள் நுழைந்து எம்பி எம்எல்ஏக்கள் ஆகி அமைச்சராகவும் பதவி ஏற்பது மக்களுக்கு ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தும் என்றும் இவர்கள் தெரிவித்தார்கள். மேலும் குற்றவாளிகள் அரசின் கொள்கைக்கு முடிவுகளை எடுப்பவர்களாக இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார்கள். இதனை தடுப்பதற்கு மத்திய அரசு ஏன் சட்டம் கொண்டு வரக்கூடாது என்றும் நீதிபதி இன்று ஒரு கேள்வி எழுப்பினார். மேலும் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் எத்தனை ரவுடி கும்பல்கள் உள்ளது, குற்ற பின்னணியுடன் அரசியல் கட்சித் தலைவர்கள் எத்தனை பேர் உள்ளார்கள், இதனை தடுக்க புதுச்சேரி அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது தொடர்பான 10 கேள்வி எழுப்பி இது தொடர்பாக 2 வாரங்களில் பதில் அளிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாலவேல் மதன், இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் இதுவரும் அதிருப்தியாக தெரிவித்திருக்கிறாரா அல்லது அரசுக்கு இந்த வழக்கின் அடிப்படையில் ஏதாவது கோரிக்கை வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது இந்த வழக்கை பார்க்கும்போது ஒரு ஆட்புணர்வு மனுவாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. பொதுவாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் இது போன்ற விஷயங்களை ஒரு வழக்கை விசாரிக்கும் போது அது தன்னுடைய கருத்தை தாமாக முன் வந்து ஒரு வழக்காக எடுத்து விசாரித்து பல்வேறு கேள்வி எழுப்புவார். அதே போலதான் தற்போது தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஏற்பட்டுள்ள பிரச்சனை குறித்து இந்த வழக்கின் அடிப்படையில் எடுத்துள்ளார். அதாவது இது போன்ற ரவுடிகளை குற்றப்பின்னணி உள்ளவரை அரசியல் கட்சிகள் சேர்க்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை அவர் எடுத்து வைத்து இது போன்று ஏன் செய்யக்கூடாது என்ற ஒரு பரிந்துரை, அதாவது ஒரு அறிவுறுத்தலை தற்போது தெரிவித்துள்ளார். இது எந்த உத்தரவாக பிறப்பிக்கப்படவில்லை. இருந்த போதும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள இந்த கருத்துக்களை அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்தில் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் தெரிவித்துள்ளார் என்று எடுத்துக்கொள்ளலாம். பலவில் குற்றப்பின்னணி உருவாக்குபவர்கள், குற்றப்பின்னணியோடு இருப்பவர்கள் அரசியலுக்குள் நுழைந்து அவர்களே கொள்கை உருவாக்குபவர்களாக மாறுவது துரதிருஷ்டவசமானது என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.